ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் வந்து எல்லாத்தையும் வந்து கழட்டி போட்டு தானே ஆடுறீங்க, நீங்களாம் கூத்தாடிகள் தானே அப்படின்னு சொல்லி காயத்ரி ரகுராமை பார்த்து சோஷியல் மீடியாவில் ஒரு பிரபலம் வந்து தரக்குறவாக பேசியிருக்காரு. ஸோ யார் அந்த ஆள், என்ன காசிப் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடுகளை போய் பார்க்குறோம். அண்ட் காயத்ரி ரகுராமை பற்றியும் வந்து சில காசிப்ஸ் இருக்காதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், எந்த விடயத்தையும் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ காயத்ரி ரகுராம் பல வருஷங்களாக வந்து அவர் இருந்த கட்சியிலிருந்து விலகியதுக்கப்புறமா அந்த கட்சியில் வந்து மகளிர் அணின்னு ஒன்று இருக்கா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ ஒருத்தருடைய தனிப்பட்ட கருத்துக்கு வந்து பதில் பேசாமல் அதை வந்து வெறுப்பு வந்து பரப்புவது வந்து கொடுமையிலும் கொடுமை அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை வந்து குறித்து அந்த கட்சியோட தலைமை தமிழகத்தோடைய தலைமையை குறித்து வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர காட்டமான வந்து பதிவெல்லாம் போட்டுட்ருக்கா தன்னோட ட்விட்டர் பதிவில். ஸோ சார்லி சாப்ளின் அப்படின்ற படத்தின் மூலமாக வந்து நடிகையாக அறிமுகமானவர் தான் காயத்ரி ரகுராம். அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்காரு, டான்ஸ் மாஸ்டராகவும் வந்து வேலை பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2014 மத்தியில் வந்து ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு அங்கே உறுப்பினராக வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு செயலாளராக வந்து நியமிக்கப்பட்டார் அப்படின்னு. ஸோ பேசிக்கலி தமிழக பிஜேபியில் ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினராக வந்து இருக்கார். ஸோ இப்படி வந்து 8 வந்து மூத்த உறுப்பினராக இருந்த கட்சியில் இருந்து காயத்ரி ரகுராம் சமீபத்தில் அந்த கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிராக வந்து ஒரு வார் ரூமே செயல்படுதான். கட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பல வந்து சீண்டல்கள் வன்புணர்வு தொல்லைகள் நின்று ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு. சொந்த கட்சியிலே வந்து நம்ம பேசக்கூடிய அந்த கருத்துக்கு எதிர்வு கருத்து இருக்குது, ப்ளஸ் வந்து சொந்த கட்சியிலே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த கட்சியில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக வந்து குற்றச்சாட்டும் அடுக்கடுக்காக முன்வைக்கிறார். இவருடைய இந்த ஆவேசத்துக்கு காரணம், தமிழகத்தில் வந்து ஆளுங்கட்சியின் அதாவது இப்போ இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தான் காரணம் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து அண்ணாமலைக்கும் காயத்ரிக்கும் ஒரு பனிப்போரே நடந்துகிட்ருக்கு அப்படி தான் சொல்லலாம். இந்த நிலையில் வந்து சோஷியல் மீடியாவில் காயத்ரி ரகுராம் கட்சியிலேருந்து அது குறித்து கட்சியிலிருந்து நடக்கும் அவதூறு குறித்தும் வந்து அடிக்கடி கருத்து போட்டுருக்கிறாரு. ஸோ இவருடைய இந்த பதிவை பார்த்து அந்த கட்சியை சேர்ந்தவரும் யூடியூபருமான ஜான் ரவி அப்படின்றவர் காயத்ரி ரகுராமை வந்து ரொம்ப தரக்குறவாக பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவுத்து போட்டு ஆடும் நடிகைகளுக்கும் கூத்தாடிகளுக்கும் கூத்து கட்டும் வேலையை மட்டும் பாருங்கள், அட்வைஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஐஸ்வர்யா ராஜேஷின் ஃபோட்டோவை வெளியிட்டு காயத்ரி ரகுராமை வந்து டேக் பண்ணி தரக்குறவாக பேசியிருக்காரு. ஸோ எதற்காக ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரீசெண்டான ஒரு பதிவில் வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து ஏன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, எந்த சாமி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு சொல்லியிருந்தார். அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் வந்து பாஜகவிலேருந்து இவர் வந்து ஜான் ரவி அப்படின்ற ஒருத்தர் வந்து, நீங்கள் வந்து அந்த வேலையை மட்டும் பாருங்கள், சினிமாவில் வந்து கூத்தாடுற வேலையை மட்டும் பாருங்கள், கருத்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசியிருந்தார். ஸோ இவருடைய இந்த தரக்குறைவான இந்த பதிவை பார்த்து காயத்ரி ரகுராம் அக்கா அப்படின்னு சொல்லி அழைத்து என்னுடைய முதுகு பின்னால் என்னை பற்றியே வந்து மோசமாக பேசியிருக்கிற பொய்யான விஷயத்தை வந்து சமூக வலைதளத்தில் வந்து பரப்பிட்டே இருக்கக்கூடிய உன்னை போன்றவங்களுக்கு பொண்ணுங்களை பற்றியும் தப்பு தப்பாக பேசுகிறதும் அவங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய கட்சி தலைவருடைய வாரம் போலவே தான் தெரியுது, உங்களுக்கு இருக்காத உங்கள் கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய அறிவு தானே உங்களுக்கும் இருக்கும்னு சொல்லி ஓப்பனாக வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு. பேசிய காயத்ரி ரகுராம் இவங்கெல்லாம் வந்து எதிர்கட்சிக்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு பதிலாக சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொண்ணுங்ககிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆம்பளத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், இது ஒரு ஜனநாயக நாடு, உணர்ச்சிகளை வந்து புண்படுத்தாமல் யார் மனசையும் புண்படுத்தாமல் யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஜான் ரவிக்கு ஒரு பதில் சொல்கிற விதமாக வந்து தன்னுடைய ட்விட்டர் பதிவில் கருத்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், ஆடைகள் அல்லது மற்ற ஆண்களோட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறது சகஜமாக பழகிறது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுறேன் இப்போ, ஆனால் வந்து உன்ன மாதிரி ஆட்கள் வந்து அதை வந்து அவமானமாக பேசுகிறது அவமானமாக பார்க்குறதுன்றதால் தான் திரும்பவும் வந்து நம்ம பின்னோக்கி போயிட்டுருக்கோம், இது ஒரு மானங்கட்ட செயல் அப்படின்னு சொல்லி காயத்ரி ரகுராம் தனது ட்விட்டர் பதிவில் சொல்லியிருந்தார் பதிலடியாக. ஸோ இவர் சினிமா வட்டாரத்தில் இருந்த வரைக்குமே வந்து பல நடிகர்களோட கிசுகிசுக்கப்பட்டார் காயத்ரி ரகுராம். அதுக்கப்புறம் வந்து தாரத்தப்பட்டை, அதாவது கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் தாரத்தப்பட்டை அப்படின்ற மூவியில் பயங்கரமான ஒரு கவர்ச்சி குத்தாட்டமே போட்டிருப்பார். அந்த கிளிப்பை வந்து நம்ம வீடியோ ஒன்றில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு பொங்கல் செலிப்ரேஷனில் நடந்தது, அந்த பொங்கல் செலிப்ரேஷனில் என்ன மாதிரியான உடையை போட்டுட்டு வந்து நமக்கு வந்து ஒரு வியூ கொடுக்குறாரு அப்படின்றத மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.